வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயக்குமார். இன்னைக்கு நம்ம ஷோவில் யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா கான்ஃபிளிக் சார் தான் நிறைய அப்டேட்ஸை பற்றி தான் பேச போகிற நிகழ்ச்சிகளை போகலாம். யுக்ரைன் வர்சஸ் ரஷ்யா போர் முடிஞ்சிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இன்னும் முடியல, அதுதான் உண்மை. இப்போ வரைக்கும் கலவரம் 110வது நாள் கடந்தும் பெருசாக போய்கிட்டு இருக்கு. இதில் யார் ஜெயிச்சா யார் தோத்தா இந்த ஒரு கேள்வி கிளைமேக்ஸில் நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஆனால் இந்தியா போன்ற நாடுகள் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, குறிப்பாக ஐநாவும் சொல்லிக்கிட்டு இருக்கிறது, இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் வெற்றியாளர் தோல்வியாளர்னு யாருமே இருக்க போகிறது கிடையாது. ஏன்னா இவ்வளோ உயிர்களை காவு கொடுத்த பிற்பாடு யுக்ரைன் என்ன தான் இந்த களத்தில் ஜெயித்தாலும் அது உண்மையான வெற்றியாக இருக்காது. ரஷ்யா இவ்வளோ பேரை கொன்னுட்டு இதுக்கப்புறம் அவங்க வெற்றியை கிளைம் பண்ணாங்கன்னா அதுவே உண்மையான வெற்றியாக இருக்காதுன்னு இந்தியாவும் ஐநாவும் அப்போத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேங்க. இதே ஸ்டாண்டர்ட் தான் நாமளும் எடுத்துருக்க, மாற்று கருத்து இல்லை. ஏன்னா இராணுவ வீரர்கள் மட்டும் கிடையாது, அப்பாவி பொதுமக்களை யுக்ரைனுக்குள்ளே தினம் தினம் கொல்லப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இது எல்லாம் கொன்று இந்த மண்டை ஓடுகளுக்கு மேலே தான் வெற்றிக்கூடிய நிலைநாட்டுறதாக இருந்தால் எந்த அரசாங்கத்தை தான் உலக மக்கள் ஏற்றுப்பாங்க, அதுக்காக தான் சொல்கிறேன். ஓகே, ஸோ இந்த கான்ஃப்ளிக் இன்னும் முடியல, போய்கிட்டு தான் இருக்குது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். இதுக்கு நடுவில் வடகொரிய அதிபர் கிம் ஜாங் உன் இருக்கார்லங்க, அவர் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் அவர்களுக்கு ஒரு வாழ்த்து செய்தி அனுப்பிச்சிருக்காரு. எப்படி சொல்கிறீங்க இதை? ஏன்னா இந்த குறிப்பிட்ட கான்ஃப்ளிக்டில் ரஷ்யா ஜெயிச்சிடுச்சு அப்படின்னு அவரே பிரகடனப்படுத்தியிருக்கார். யார்? கிம் ஜாங் உன் அவர்கள். ரஷ்ய தினம் நேத்தைக்கு வெகு விமரிசையாக அந்த நாடு முழுவதுமே கொண்டாடப்படுச்சிங்க. ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 12ஆம் தேதி அந்த நாட்டில் காலகட்டம் கொண்டாட்டம். அப்பேற்பட்ட கொண்டாட்டம் தேசப்பற்று மிகுந்த கொண்டாட்ட நாளை சார்ந்து தான் கிம் ஜாங் உன் அவர்கள் இந்த ஒரு வாழ்த்து செய்தியை புட்டினுக்கு அனுப்பிச்சிருக்காரு. அதில் என்ன சொல்லியிருக்காப்புலன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்ய மக்கள்லாம் இவ்வளோ கஷ்டங்களையும் துன்பங்களையும் எதிர்கொண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம், அவங்க நாட்டோட பாதுகாப்பு எந்த அளவாக இருக்குன்றதை அந்த மக்கள் உணர்ந்திருக்காங்க. இதுக்கப்புறமா ரஷ்யாவோட பாதுகாப்பு இப்படியே தொடரணும் அப்படின்னு மக்கள் விரும்புகிறாங்க. ஸோ அதனால தான் யுக்ரைனுக்குள்ளே ரஷ்ய படை இறங்கியிருக்கல, இந்த படைக்கு ஆதரவாக ரஷ்ய மக்கள் இருந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த இராணுவ வீரர்களுக்கு ஆதரவாக என்னென்ன பண்ண முடியுமோ அதை ரஷ்ய மக்கள் அங்கிருந்தபடியே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஹட்ஸ் ஆஃப், ரஷ்ய மக்கள் ரஷ்ய மக்கள் தான்ப்பா. இந்த கண்ட்ரியோட டிஃபென்ஸ் மெக்கானிசம் அப்படின்றத கரைச்சி குடித்தவங்களா இந்த ரஷ்ய மக்கள் இருக்கிறதா கிம் சொன்னாருங்க. சரி, ரைட்டு, இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா பொதுவான ஒரு ஸ்டேட்மெண்ட் தான். அதுக்கப்புறம் சொன்னார் பாருங்க, யுக்ரைன் போரில் வெற்றி பெற்ற ரஷ்யாவுக்கு என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு ஒரு போட போட்டு முடிச்சாருங்க. புரியுதா? மேற்குலக நாடுகளுக்கு கடுமையான அதிருப்தியை கொடுக்கறதா இருந்தால் இந்த ஒரே ஒரு வரி போதும். அதுவும் யார்கிட்டேருந்து அந்த வரி வந்திருக்கு? கிம் ஜாங் உன்னுகிட்ட இருந்து. அமெரிக்கா போன்ற மேற்குலக நாடுகளோட பிரதான எதிரியாக ரஷ்யாவுக்கு நிகராக அவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறது வடகொரியாவை தான். அப்பேற்பட்ட வடகொரியா ரஷ்யாவை வெகுவாக புகழ்ந்தது மட்டும் இல்லாமல் யுக்ரைன் கான்ஃப்ளிக்ட்டை ஜெயிச்சதை ரஷ்யான்னு முத்திரை குத்துறாங்கன்னா மேற்குலக நாடுகள் சம அதிருப்திக்கு போயிருக்கொண்டதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அசவ் தேசிய படைப்பிரிவு இருக்குல்ல, இதோட முன்னாள் தளபதி ஒருத்தர் இப்போ ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. இது ஒரு ஷாக்கிங்கான ரிவியலேஷன் தாங்க சொல்லணும். இந்த மரியப்பூல் பகுதியில் கிட்டத்தட்ட எல்லா பகுதியிலையும் ரஷ்யன் சோல்ஜர்ஸ்லாம் பிடித்த பிற்பாடும் அசவ்ஸ்டால் அப்படின்ற ஒரு ஆலையை மட்டும் அவங்களால பிடிக்க முடியாமே இருந்துச்சு. ஏன்னா அந்த ஆலைக்குள்ளே 100 கணக்கில் பொதுமக்கள் தங்கியிருந்தாங்க, 1000 கணக்கில் யுக்ரைன் இராணுவ வீரர்கள் தங்கியிருந்தாங்க. இதன் காரணமாக தான் ரஷ்ய அரசே இசைவு தெரிவித்ததன் பேரில் ஹியூமானிட்டரியன் காரிடர் அமைக்கப்பட்டு அந்த அசவ்ஸ்டால் ஆலைக்குள்ளே இருந்தவங்களாம் சரணடையை செய்யப்பட்டிருந்தாங்க. பொதுமக்களை விடுவிச்சிட்டாங்க, ஆனால் அந்த யுக்ரைனின் சோல்ஜர்ஸ் இருக்காங்களே இதில் 2500 மேற்பட்டவங்களும் சரணடை செஞ்சுருந்தாங்க. அதுக்கு பிற்பாடு ரஷ்யன் சோல்ஜர்ஸ் என்ன கிளைம் பண்ணாங்க, இது போல் அசோஸ்டால் ஆலையில் விழுந்து கிடக்கிற யுக்ரைனிய வீரர்களோட சடலங்கள் இருக்குல்ல, அதை நாங்கள் யுக்ரைன் இராணுவத்தினர்கிட்ட ஒப்படைச்சிட்டோம், நாங்கள் முழுசாக ஒப்படைச்சி முடிச்சிட்டோம் அப்படின்னாங்க. ஒரு 4 நாட்கள் வரைக்கும் இந்த ப்ராசஸ் போச்சுங்க, இந்த பிணங்களை ஒப்படைக்கிற ப்ராசஸ். ஆனால் இப்போ இந்த முன்னாள் தளபதி சொல்கிற விஷயம் என்ன தெரியுமா, ரஷ்யாவுக்கு முன்னாடி சொன்னாங்கள்ல அது ஆக்சுவலாக முழுசாக மக்கள் யாரும் ஏற்றுக்காதீங்க, ஏன்னா அசோஸ்டால் ஆலையில் உயிரிழந்த எல்லா யுக்ரைனியர்களோட சடலத்தையும் ரஷ்ய இராணுவ வீரர்கள் எங்ககிட்ட திருப்பி ஒப்படைக்கலை, பாதிக்கு பாதி கூட வராது, அந்தளவு தான் கொடுத்துருக்காங்க, மற்றபடி அவ்வளோ பிணங்கள் அங்கே இருந்திருக்கணும். ஸோ அந்த வீரர்களுக்கு என்ன ஆச்சு? உண்மையிலேயே அவங்களாம் கொல்லப்பட்டவங்க தானா? அப்படி இல்லைனா அங்கே இருக்கிற சடலங்களை வச்சு ரஷ்யன்ஸ் ஏதாவது பண்ணுறாங்களா? எங்கள் யுக்ரைனியன் சோல்ஜர்ஸ்க்கு எதிராக அவங்க ஏதாவது அவமானப்படுத்துகிற விஷயத்தை அந்த பிணங்கள் சார்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்களா? அது இதுன்னு ஒரு பெரிய கேள்வியை இந்த நபர் எழுப்பியிருக்காரு. இந்த யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக் ஆரம்பித்ததுலேருந்து நாம் ஒரு விஷயத்தை நோட் பண்ணி பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது ரஷ்யா ஒரு புள்ளி விவர தகவலை வெளியிடுறாங்க அப்படின்னா அது சில்லற கணக்கில் இருக்கும். அதுவே யுக்ரைன் ஒரு புள்ளி விவர தகவலை வெளியிடுறாங்க அப்படின்னா அது நல்லா ஒரு ஹோல்சேல் வியாபாரம் மாதிரி, அவ்வளோ மொத்த வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்கும், கட்டுக்கட்டாக பணம் சேர்கிற மாதிரி இருக்கும், அந்தளவுக்கு நம்பர்ஸ் மேலே போகுங்க. இப்போ அதுதான் திரும்பி நடந்திருக்கு. ரஷ்யா இப்போ என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து 100 நாட்களை கடந்துருச்சு,
இந்த 100 நாட்களில் பார்த்தீங்கன்னா 10,000 யுக்ரைனிய வீரர்களை அங்கே கொண்டிருக்கோம் அப்படின்றாங்க. அதாவது ஒரு நாளைக்கு 100 வீரர்கள் வீதம், மொத்தமாக பார்த்தீங்கன்னா 10,000 மேற்பட்ட வீரர்கள் அங்கே கொண்டிருக்கோம் அப்படின்றாங்க ரஷ்யன்ஸ். ஆனால் யுக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கி என்ன தெரியுமா கிளைம் பண்ணுறாரு, இந்த கான்ஃப்ளிக்ட் ஆரம்பித்து 100 நாட்கள் கடந்து போயிட்டுருக்கா, இது வரைக்கும் நாங்கள் 32,000 ரஷ்யன் சோல்ஜர்ஸை கொண்டுட்டோம் அப்படின்றாருங்க. 32,000 ரஷ்யன் சோல்ஜர்ஸை, ஏன்னா உலகத்திலேயே அதிசக்தி வாய்ந்த இராணுவ வீரர்களை கொண்டிருக்க ஒரு நாடு பார்த்தீங்கன்னா ரஷ்யா. உலக நாடுகள் பல நாடுகளுக்கு ஆயுத உதவி பண்ணிக்கிட்டு இருக்க நாடு ரஷ்யா. இராணுவ வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்கறதுல அந்த நாடுக்கு இணையாக மற்ற நாடுகளை பெருசாக சோபிக்க முடியாது, அந்த அளவுக்கு இருக்கிற வீரர்கள். ஆனால் அவங்களில் 32,000 பேரை ஒரு சின்ன படையான யுக்ரைன் படை இந்தளவு வீழ்த்தியிருக்கு அப்படின்னா சத்தியமாக என்னால் நம்ப முடியல. ஜெலன்ஸ்கி இந்தளவு நம்பர்ஸை சொல்லியிருக்கிறது மிகைப்படுத்தி சொல்கிறாரா, இல்லைன்னா ஆக்சுவல் ஃபேக்டாக இது இருக்குமா, மக்கள் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கிழக்கு யுக்ரைன் பகுதியில் எந்தளவு மூர்க்கத்தனமான சண்டை நடந்துக்கிட்டு இருக்குன்னு நான் உங்களுக்கு சொல்லி தெரிய வேண்டாம், அந்தளவுக்கு போய்கிட்டு இருக்கு. அதுவும் இந்த லுஹான்ஸ் பகுதி இருக்குல்லங்க, அங்கே உச்சகட்ட மூர்க்கம், அங்கே பொதுமக்களுக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு. சத்தியமாக உலகத்தில் வேறு எந்த நாட்டில் இருக்க மக்களுக்கும் இந்த நிலைமை ஏற்பட்டுருவே கூடாதுங்க. என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே லூஹான்ஸ்கில் மூர்கத்தனமான சண்டை போயிட்டுருக்கிறதுனாலேயே வீட்டை விட்டு வெளியே வர பலருமே அஞ்சிக்கிட்டு இருக்காங்க. வீட்டுக்குள்ளேயே இருக்கலான்னு பார்த்தாலும் ஏவுகணைகள் வீட்டுக்குள்ளே வந்து விழுந்துருமோ அப்படின்ற பயத்துலேயும் பல பேர் அங்கே இருக்கிறதில்ல. தெருக்களில் உயிருக்கு பயந்துக்கிட்டு வானத்தை மேலேயும் பூமியை கீழேயும் அப்படியே சுற்றி சுற்றியாக மற்ற இடங்களையும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, எங்கேருந்து எப்படி தாக்குதல் நடத்தப்படுதுன்னு சொல்லிட்டு. சரி, இந்த பாதுகாப்பு முகாம்கள் எதனா இருக்கும், அந்த தற்காலிக தங்குமிடங்களை போய் இருக்கலான்னு பார்த்தா அதுக்கும் பயப்படுறாங்க மக்கள். இதுக்கெல்லாம் நடுவில் அங்கே இருக்கிற உள்ளூர் போலீஸாக இருப்பாங்களே லுஹான்ஸ்கில், அவங்க எல்லாருமே இந்த உணவு பொட்டலங்களை தயாரித்து அதை அங்கே இருக்கிற மக்களுக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் என்ன கொடுமைன்னா, அங்கே ஒரு 30 பேர் ஒரு பகுதியில் இருக்காங்க மக்கள் அப்படின்னா, ஒரு 10 பொட்டலம் மட்டும் தான் போலீஸ்காரன் கையில் இருக்குது. அவங்க இந்த 10 பொட்டலத்தை கொண்டு போகிறத அந்த பகுதியில் இருக்க மக்கள் பார்த்ததும் அந்த போலீஸ்காரங்களை தேடி ஓடி வர ஆரம்பிச்சிடறாங்க. வர்றவங்களுக்கு உணவு அளிக்க முடியல அப்படின்னா அது எந்த அளவுக்கு மனசில் குத்தம்ன்றது ஹெல்ப் பண்ண பல பேருக்கும் புரியும் நம்புகிறேன். இந்த போலீஸ் ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுறாங்க, இருக்கிற ஒவ்வொரு பொட்டலமாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் இந்த வரிசையில் நிற்கிறதுக்கு முன்னாடியே அங்கே லுஹான்ஸ்க்கு இருக்க மக்கள் ஒருத்தரை ஒருத்தரை அடிச்சிக்கிறாங்க, எனக்கு அந்த உணவு பொட்டலை வேணும்னு சொல்லிட்டு. இப்படி தான் அங்கே கொடுமையான நிலப்பாங்க. அந்த ஒரு உணவு பொட்டலத்தை வாங்கி பாதி பாதியாக பங்கிட்டு சாப்பிட்லான்னு பார்த்தாலும் இதுக்கப்புறம் எப்போ நம்மளுக்கு ஃபுட்டு கிடைக்கும் தெரியாது, அதனால் இருக்கிறத இப்போயே சாப்பிட்லான்னு சொல்லிட்டு அந்த ஒரு பொட்டலத்தை முழுசாக சாப்பிட்றதுக்குள்ளே மக்களுக்குள்ளே அவ்வளோ சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு. உயிரை காப்பாற்றிக்கணும்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாமல் லுஹான்ஸ்கில் பல மக்களும் இப்போ சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மக்கள் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது, ஏன்னா உயிரை காப்பாற்றிக்கு என்ன வேணாலும் எக்ஸ்ட்ரீமுக்கு பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்காக மனுஷத்தன்மையே இல்லாமல் இந்த விஷயங்கள் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ கைகளை போயிருக்க வந்திருக்கு மக்களுக்குள்ள, இதுக்கப்புறம் ஒரு பொட்டலை உணவுக்காக இன்னொருத்தரை கொலை பண்ணுற அளவுக்கு அங்கே இருக்க மக்கள் போயிட்டாங்கன்னா கொடுமைங்க. இதனால தான் முதலே சொன்னேன், இந்த நிலைமை வேறு எந்த நாட்டில் இருக்க மக்களுக்கும் வரக்கூடாதுன்னு. ஏகாதிபத்தியம் இந்த வார்த்தையை கேட்டாலே கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் நினைவுக்கு வர நாடு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா தான். இப்போ தான் அந்த வார்த்தையை நம்ம பெருசாக கேள்விப்படுறதில்லை, அமெரிக்க ஏகாதிபத்தியம் அதுன்னு. ஆனால் சில வருஷங்களுக்கு முன்னாடிலாம் சுவரொட்டிகள் வரைக்கும் இந்த வார்த்தையை பார்த்ததாக நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியும். அப்பேற்பட்ட அமெரிக்கா ஏகாதிபத்தியத்தை பற்றி இப்போ பேசியிருக்காங்க. முரண்பாடாக இருக்குல்ல, ஓகே என்ன சொல்கிறாங்க, இந்த அமெரிக்காவோட இராணுவ தலைமையகம் இருக்குல்ல பென்டகன், அவங்க தான் இந்த ஸ்டேட்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஏகாதிபத்திய பசியில் ரஷ்யா மூர்கத்தனமாக இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு, பக்கத்தில் இருக்கிற அமைதியான நட்பு நாடுகளை கூட அவ்வப்போது சீண்டி பார்க்குற வேலையை, ஏகாதிபத்திய வேலையை ஒரு சில பெரிய சக்தி கொண்ட நாடுகள் பண்ணோம், அந்த வேலையை தான் யுக்ரைனுக்குள்ளே புகுந்திருக்க ரஷ்ய படை இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா சொல்லுது பென்டகன். இதிலிருந்தே உலக மக்கள் தெரிஞ்சுக்கலாம் ரஷ்யாவோட ஏகாதிபத்திய பசின்றது எவ்வளோ கொடூரமாக இருக்குது அப்படின்னு பென்டகன் அடுக்கடுக்காக சொல்கிறாங்க. எல்லாத்தையும் அமெரிக்கா ஏகாதிபத்தியம் பற்றி பேசுகிறாங்க, இதை சரியாக எடுத்துக்கலாமா, இல்லைனா சர்வதேச அரசியலில் இதுவும் ஒரு நிகழ்வு தான் கடந்து போயிடலாம் அப்படின்னு மக்கள் நீங்கள் நம்புகிறீங்களா? ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போ ஒரு எச்சரிக்கையை முன் வச்சுருக்காங்க. ஆனால் இந்த எச்சரிக்கையை முழுசாக என்னால் புரிஞ்சிக்க முடியலங்க, ஒரு 70% வரைக்கும் புரிஞ்சிக்க முடியுது, ஆனால் என்ன சொல்ல வரான்னு முழுசாக புரியல. ஆனால் இது ஒரு தரமான சம்பவம் காத்துக்கிட்டு இருக்குன்னு மட்டும் தெளிவாக தெரியுது. என்ன தெரியுமா சொல்லுது ரஷ்யா, இது போல் நேட்டோ கூட்டுப்படையோட இராணுவ பயிற்சி அப்படின்னு இது பெருசாக போயிட்டுருக்கு, ஓகே அவங்க பாதுகாப்புக்கு எதோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க, போலந்து சார்ந்தும் அந்த பயிற்சி நீட்சி அடைஞ்சு போயிட்டுருக்கு, எங்கள் நாட்டோட பார்டரை ஷேர் பண்ணுற நாடுகள் அதுவும் ஒன்று. அப்படி இருந்தாலும் நேட்டோவால் ஸ்வீடன் மூலமாக எங்களுக்கு ஏதாவது பிரச்சனை ஏற்படுது அப்படின்னா நாங்கள் பதிலடி கொடுக்க தயங்க மாட்டோம். வேணா நான் அவனை சொல்கிற நோட் பண்ணிக்கிங்க, போலந்தில் மிக கடுமையான பதிலடி நேட்டோ தரப்புக்கு வழங்கப்படும் அப்படின்னு ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இப்போ சொல்லியிருக்கு. ஸோ இவங்க தாக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்காதீங்க, தாக்குவதற்கான திட்டம் கையில் இருக்குது.
எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ரஷ்ய எல்லைக்கு அருகில் ஏதாவது இராணுவ தளவாடங்களை போலந்துக்காக நேட்டோ கொண்டு வந்து நிலைநிறுத்துறாங்க அப்படின்னா அப்போவே அட்டாக் முன்னெடுக்கப்பட்டுறாங்க. ரெண்டு பக்கமும் தவிர்க்க முடியாத சேதமாக இது இருக்கும். ஏன்னா நேட்டோ போலந்துக்காக ஃபுல்லாக இறங்கி வந்து தான் ஆகணும் அவங்களோட ஆளுங்க அப்படின்றதுனால. அவங்க எல்லையில் ஆயுதங்களை நிலை நிறுத்தி தான் ஆகணும், கூடுதலாக நிலைநிறுத்துவாங்க, அதுதான் பிரச்சனை. அடிஷ்னல் வெப்பன்ஸ் உள்ளே வரதுனால தான் ரஷ்யா இந்தளவுக்கு கடுப்பாகுது. ஸோ இவங்க ஆயுதங்களை வச்சாங்கன்னா ரஷ்யா சும்மா அவருக்கும் கையை கட்டி வேடிக்கை பார்த்துக்கிட்டு அவங்க அதுக்கப்புறம் ஏதாவது தாக்குதலாக ஆரம்பித்தானா முடிஞ்சு போயிடுச்சு, பெரிய பிரச்சனையாக மாறும். ஸோ இந்த ஒரு எச்சரிக்கை இப்போ முன்வைக்கப்பட்டிருக்கு. இது எத்தனை நாட்களுக்குள்ளே நிறைவேற்றப்பட போகுதுன்றது தான் அடுத்த எதிர்பார்ப்பாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனால் நேட்டோவும் ரஷ்யாவும் இதுவரைக்கும் நேருக்கு நேர் களமாட ஆரம்பிக்கலை. அந்த ஒரு நிலைமை மட்டும் வந்துருச்சுன்னா மூன்றாம் உலக போகிறேன் நம்ம தலைமுறை பார்க்கும். யூரோப்பியன் கமிஷனோட பிரசிடென்ட் இருக்காங்களே உர்சுலா வான்டர்லின், அவங்க யுக்ரைன் தலைநகர் கீவுக்கு கிளம்பி போனாங்க. போனவங்க யுக்ரைன் அதிபர் வளாடிமிர் ஜெலன்ஸ்கியை நேரில் சந்தித்து பல விஷயங்களை பேசினாங்க. அந்த நேரத்தில் ஜெலன்ஸ்கி என்ன அவங்ககிட்ட பேசியிருப்பார்னு கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம வீடியோ ஆரம்பத்துலேருந்து இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க பல நாட்களாக அப்படின்னா. அது இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுக்கு, அதாவது இந்த யுக்ரைன் ரொம்ப காலமாக கேட்டுக்கிட்டு இருக்குல்ல ஐரோப்பிய ஒன்றியத்தில் உறுப்பினர் ஆகணும்னு சொல்லிட்டு, அந்த ப்ராசஸை மட்டும் ஸ்பீடாக்கிடுங்க. நீங்கள் மட்டும் யுக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே சேர்த்துட்டீங்க அப்படின்னா மிகப்பெரிய வலுவான ஒரு கட்டமைப்பாக ஐரோப்பிய ஒன்றியம் இருக்கும். இதை நான் ஏதோ சும்மா சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. சமீப காலமாக நம்ம யுக்ரைனியன் சோல்ஜர்ஸோட திறமை வேறு லெவலில் போய்கிட்டு இருக்கு. நம்ம நாட்டுக்குள்ளே அதாவது யுக்ரைனுக்குள்ளே எந்தெந்த பகுதிகள்லாம், அதுவும் குறிப்பாக பல கிராமங்களையும் பல நகரங்களையும் இழந்திருந்தோட அதில் பெரும்பாலான கிராமங்களையும் நகரங்களையும் நாங்கள் மீட்க ஆரம்பிச்சிட்டோம். ரஷ்யன்ஸ்க்கு உரிய பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்க ஒரு சில, நீங்கள் மட்டும் யுக்ரைனை ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ள சேர்த்துட்டிங்கன்னா உங்களோட பலம் இன்னும் அதிகமாக மாறும், நம்மளோட பலமாக அது சேரும், அது இதுன்னு நிறைய வார்த்தைகள் அள்ளி தெளிச்சிருக்காப்புல. ஆனால் உர்சுலா வான்டர்லின் சமீப காலமாக எவ்வளோ தலைவலியை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கான்னு ஜெலன்ஸ்கிக்கும் தெரியும், நமக்கும் தெரியும். ஏன்னா ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையிலேயே ஒற்றுமை இல்லை. ரஷ்யாவை எல்லா ஐரோப்பிய நாடும் எதிர்க்க தான் கேட்டிங்கன்னா கிடையாது, அதுதான் பிரச்சனையே. ஸோ எல்லா ஐரோப்பிய நாட்டு தலைவர்களையும் இவங்க சமாதானப்படுத்தணும், அட் த சேம் டைம் அமெரிக்காவையும் கூல் பண்ணணும். இதுக்காக என்னென்ன பண்ண முடியுமோ உர்சுலா பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஆனால் அதை 100% ஃபுல்ஃபில்லாக பண்ண முடியல. அதுக்கு உதாரணமாக சொல்கிறதா இருந்தால் ரஷ்யா கிட்டேருந்து எண்ணெயை வாங்க மாட்டோன்னு ஐரோப்பிய நாடுகள் சொல்லிச்சுல சமீபத்தில், முடிவை எடுத்துருந்தாங்க அறிவிச்சிருந்தாங்களே, ஆனால் இது உடனே இம்ப்ளிமெண்ட் ஆக போகிறதில்ல, 6 மாதம் டைம் ஆகுறதுக்கு. ஸோ அந்தளவு டூரேஷன் எடுத்திருக்காங்க அப்படின்னா இவங்க முடிவில் எந்தளவு தெளிவில்லாமல் இருக்காங்கன்றதும் ஐரோப்பிய நாடுகளுக்கு இடையில் எந்தளவு ஒற்றுமை இல்லைன்றதையும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கோம் நம்புற. இப்போ அப்பேற்பட்டவங்க கிட்ட ஜெலன்ஸ்கி இந்த கோரிக்கை முன் வச்சிருக்காரு. சரி, உர்சுலா ஏதாவது அவருக்கு நம்பிக்கை கொடுத்துருப்பாங்கன்னு பார்த்தா அது மாதிரி ஒரு செய்தி கூட வரல. கன்ஃபார்மாக ஐரோப்பிய ஒன்றியத்துக்குள்ளே யுக்ரைன் கூடிய விரைவிலேயே சேர்ந்துடலாம் அப்படின்னு இவங்க வாக்குறுதி கொடுத்த மாதிரி யுக்ரைனை தளமாக கொண்டு இயங்கிட்டு இருக்க பத்திரிகையிலேருந்து கூட ஒரு செய்தியே வரல. அதிலேருந்து நாம் முடிவு பண்ணிக்கலாம் ஐரோப்பிய ஒன்றியம் எந்த மனநிலையில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு. சார் ரைட்டு, ஒரு முக்கியமான விஷயம் அடுத்த வாரம் இறுதியில் நடக்க போதுங்க. அதாவது இந்த ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேருவது சம்மந்தமாக யுக்ரைன் இந்த அப்ளிகேஷனை கொடுத்துருக்காங்களே, இதன் மீதான இறுதி முடிவு அடுத்த வாரம் இறுதியில் தான் எடுக்கப்பட போகுது. ஸோ அதில் தெரிஞ்சிடும் கிளைமேக்ஸு. யுக்ரைனுக்கு ஐரோப்பிய ஒன்றியமாவது இறங்கி வந்து உதவி பண்ணுறாங்களா, இல்லைன்னா அமெரிக்கா மாதிரியே இந்த ஷேடோ ஃபைட்டிங் தான் தொடர்ந்து மேற்கொள்ள போகிறாங்கன்னு சொல்லிட்டு சைனாவோட பாதுகாப்புத்துறை அமைச்சர் இப்போ ஒரு விஷயத்த சொல்லியிருக்காருங்க. உலகம் முழுக்கவே யுக்ரைன் ரஷ்யா கான்ஃப்ளிக்ட் அடுத்தபடியாக எல்லா நாடுகளும் முணுமுணுக்கிற விஷயமா இது அமைஞ்சிருக்கு. அவ்வளோ விஷயம் ரிவீல் பண்ணியிருக்காப்புல. இல்லை முதல்ல ஒரு ஆரம்பித்த இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது போல் சைனாவை அமெரிக்கா முழுமையாக எதிர்க்கணும் அப்படின்றதுக்காக ஆசிய நாடுகளோட ஒத்துழைப்பை நல்கிக்கிட்டு இருக்கு. நிறைய ஆசிய நாடுகளுக்கு அதை பண்ணுற இதை பண்ணுறோன்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இது எல்லாமே உண்மையான நட்பில் கிடையாது. சைனாவை எதிர்க்கணும், எதுக்கு ஆசிய நாடுகளை கூட்டமைப்பாக சேர்க்கணும், இதுக்கு என்னென்ன பண்ணும் அமெரிக்கா பண்ணுதுன்னு ஒரு பெரிய விமர்சனத்தை முன் வச்சாங்க. அதுக்கப்புறம் இந்தியா கிட்ட வந்தாங்க. ஆனால் இந்தியா இதை வாட்டி தாக்கிலாம் பேசலை. என்ன சொன்னாங்கன்னா, இது போல் இந்தியாவும் சைனாவும் தொடர்ந்து உறவை மேம்படுத்திக்கிட்டே போச்சு அப்படின்னா, அதாவது நல்ல உறவு இப்போ இருக்க மாதிரி இன்னும் அதிகரித்து போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா ரெண்டு நாடுகளுக்கும் நல்லது. இதில் இந்தியாவுக்கு மட்டும் பெனிஃபிட் சைனாவுக்கு மட்டும் பெனிஃபிட்னு சொல்ல முடியாது, ரெண்டு நாடுகளுக்கும் நல்லதுன்னு லிட்டரலாக நம்மளை பகச்சிக்க முடியாத அளவுக்கு சைனா இருக்கிறத அந்த அமைச்சர் ஒத்துக்கிட்டு இருந்த மாதிரி தான் இருந்துச்சுங்க. ஏன்னா ஒரு பக்கம் அமெரிக்கா இந்தியாவை எப்படியாவது வளைச்சி போடணும், ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பணும் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க, ஆனால் வேலைக்காவில். இப்போ சைனா அமெரிக்காவை முறைச்சிக்கிட்டு பெருசாக நின்றுக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் இந்தியாவை சைனா கண்டிப்பாக பகச்சிக்க விரும்பாது. அதனால தான் கிட்டத்தட்ட நம்ம கிட்ட உதவி கேட்குற மாதிரி தான் இதை எடுத்துக்க முடியும். ஏன்ப்பா அந்த சைடு ஃப்ரெண்டுலாம் சொல்லி போயிடாத, நம்ம கூட இரு, என்னதான் நம்ம ஆசிய கண்டவரும் நம்ம பேசி பஞ்சாயத்துகளை முடிவு பண்ணிக்கலாம், அந்த சைடெலாம் போயிட்டுன்னா முடிஞ்சு போயிடுச்சு, ரெண்டு பேரும் காலி பண்ணி அமெரிக்கா மட்டும் மேலே நிற்கும், அது இதுன்னு பல சிந்தைகள் சீன அரசினர் மனசில் வராமல் இருந்திருக்கும். அதோட வெளிப்பாடாக இப்போ பார்க்க முடியுது. ஒரு பக்கம் அமெரிக்கா இறங்கி வருது, இன்னொரு பக்கம் சைனாவும் இறங்கி வந்திருக்கு இந்தியாவோட ஆதரவை எதிர்பார்த்து. பார்க்கலாம் நம்ம கவர்மெண்ட் இதுக்கப்புறம் என்னென்ன ப்ளே பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு. இந்த ரெண்டு விஷயத்துக்கு அடுத்தபடியாக மூணாவதாக கிளைமேக்ஸில் ஒரு விஷயம் சொன்னார் பாருங்க, அல்டிமேட்டுங்க. அதுவும் இந்த நேரத்தில் பேசக்கூடாத விஷயம் அது, அதை பேசியிருந்தார். இந்த அணு ஆயுத தயாரிப்பு இருக்குல்ல, இதை சைனா பண்ணிக்கிட்டு இருக்க விஷயத்தை ஓப்பனாக ஒத்துக்கிட்டார். அவர் இல்லை இல்லைலாம் மறுக்கலை, ஓப்பனாக சொல்லிட்டார். ஆமாம்,
ஒவ்வொரு நாட்டோட பாதுகாப்புக்கும் அணு ஆயுத தயாரிப்பு அப்படின்றது இன்றியாமையாத ஒன்று, நாங்களும் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்ட்டாருங்க. ஸோ இதுக்கு முன்னாடி சைனா மேலே முன்வைக்கப்பட்டிருந்த விமர்சனங்கள்லாம் போய் போயின்னு பல பேர் சொன்னாங்களே அணு ஆயுத தயாரிப்பில் சைனா ஈடுபடலன்னு, இந்தா அவரே சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் யார் சொல்லி மக்கள் நம்பாமல் இருக்கிறது? ஓகே ரைட்டு, இவர் சொல்லியிருக்க இந்த விஷயத்தை பேஸ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, வர 2030 வருஷத்துக்குள்ளே சைனாவில் 700 அணு ஆயுதங்கள் கூடுதலாக தயாரிக்கப்படலாம். இதுக்கான வாய்ப்பு பெருசாக எழுந்திருக்கு. இது மாதிரி ஒவ்வொரு நாடும் நூற்றுக்கணக்கில் அணு ஆயுதங்களை தயாரிச்சிட்டே போச்சு அப்படின்னா, கண்டிப்பாக ஒரு நாள் எல்லாமே வெடிக்கிற சூழல் வர்றப்ப இந்த பூமி இருக்காது, வெடித்து செதறும். அந்த ஒரு கால கொடுமை நடக்காதுன்னு நான் நம்புகிறேன். ஆனால் இதுக்கும் நடக்க வாய்ப்பு இருக்குப்பா அப்படின்னு நீங்கள் சொல்கிறதா இருந்தால், எந்த ஒரு விஷயத்தை அடிப்படையாக வச்சு உங்களால் இவ்வளோ உறுதியாக அதை நம்பி சொல்ல முடியுது? இந்த காரணத்தை கீழே இருக்க கமல் பாசை கமெண்டாக லீவ் பண்ணினா எல்லாருமே தெரிஞ்சுக்கலாம். அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் நேயர்களே, நம்மளோட மாயம் டிவி யூடியூப் சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண விரும்புனீங்கன்னா, கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் ஃபர்ஸ்ட் கமெண்டாக போட்டு பின் பண்ணியிருக்க லிங்க்கை அதை கிளிக் பண்ணி நம்மளோட புது சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.